ஸோ ஹலோ வைஸ் இது உங்கள் பிளாக் வேன் பிளாக்ஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே வரலன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டு இங்கே ஒரு பாட்டு எங்கள் ஹவுஸ் ஓனரோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க பார்க்கிங் டூர் பார்க்கிங்கில் தான் வச்சுருந்தாங்க இந்த வீடு வந்து. ஸோ அதனால் வந்து இங்கே கிட்டே இருக்கிறது ஊருக்கு போயிட்டோம். ஸோ அதனால் இப்போ என்னென்னா வந்து நமக்கு அதனால் ஹோம் டூர் போட போகலாம். அங்கே வந்து நான் வீடியோ எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு அப்படியே நான் அப்லோட் பண்ண முடியலையே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து உள்ளப்பட்டு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் அவுட் சைட் பிளான்ஸ் டூர்லேயே நான் இதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ ஹோம் டூருன்றதை நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் பார்த்துக்கலாம். சரி, பார்க்கிங்லாம் பார்த்துக்கலாம் தான். பார்க்கிங் தெரியும் உங்களுக்கு, ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம இந்த கேட்டா. ஸோ நான் அந்த கேட்டில் இந்த பார்க்கிங் இந்த கேட்லேருந்து நான் காட்டுறேன். இன்சைடில் போன பிளான்ஸு, இன்சைட் இன்னொரு கேட்டு. இது நம்ம வீடு ரைட் சைடில், இது லெஃப்ட் சைடில் இது இது போர். ஸோ நம்ம வந்து அதனால சாப்பாடுக்காக தான் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னோடய அருமையான வீடை காட்டலாம். கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம சீலமாக நல்லா செஞ்சு பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம காட்டில் மாவுலாம் அரைப்பாங்க. கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிச்சன் ரொம்ப கசகசன்னு இருக்குங்க, இதெல்லாம் வேணாம். கிச்சன் இதெல்லாம் நிறையா இருக்கும் பொருள்லாம். ஃப்ரிட்ஜ், நம்ம ஃப்ரிட்ஜ் கிச்சன் நிறைய இருக்கும். அதெல்லாம் இன்னும் அடியில் இருக்கும். வேர்ல்பூல் தான். ஆடா இதுன்னு கேட்குறேன், கவர் போட்டேன். வேர்ல்பூல் ஃபைவ் ஸ்டார் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து லைட்டில் ஷெல்ஃபு, கீழே ஃபுல்லாக கப்போர்ட்ஸு, இந்த சைடுலாம் வந்து மேலே வந்து லாஃப்ட் சரி அப்படியே மேலே இது லாஃப்ட். ஸோ வந்து டைனிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து வாஷ்பேஷன், அதாவது கிச்சன் இங்கே இருக்குன்னா இங்கே வாஷ்பேஷன். அப்படியே இந்த லெஃப்ட் ரைட் சைடு வாஷ்பேஷன், பக்கத்துலேயே வாஷிங் மிஷின், கீழே கேஸ் இருக்குது, அங்கேயே வைப்போம். இருந்தால் நாங்கள் இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்து எங்கள் டைனிங் டேபிள். கசகசன்னு இருக்கும் டைனிங் டேபிள்னு சொல்லி இடம் என்னென்னு கேட்பீங்க. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், தரையில் தான் சாப்பிடுவோம், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இது வந்து டைனிங் டேபிள். என்னோடய வாழைப்பழம்னா இப்படி வெளியே போயிருக்குன்னு நீங்கள் தூக்கி போடணும், நெக்ஸ்ட் தடவை பார்த்துக்கலாம். இதுதாங்க, இதுதாங்க எனக்கு ஃபேவரட் பூஜா டேபிள். டெய்லி ஸ்கூல் போக்கில் இங்கே தான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். அதில் இது ஆக்சுவலி எங்கள் பாட்டிக்கு கொடுத்தாங்க. அவங்க வீடு வந்து சென்னையில் இருந்தாங்க, இப்போ ஊர் திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் தாண்டி இருக்குது. இங்கே வந்து ஒரு 250-300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஸோ வச்சுருந்தாங்க, எங்களால் அவ்வளோ தூரம் வந்து இப்படினாலும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஷெல்ஃபில் தான், அந்த வீட்டில் ஷெல்ஃபில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ எனக்கு அப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நடுல படி அதெல்லாம் வந்து பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து வீடியோ போட முடியல. ஸோ இப்போ இருந்தால் நான் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்கிட்ட 3 உண்டியல் இருக்குது. இது ஒரு உண்டியல், ஃபஸ்ட்டு உண்டியல், செகண்ட் உண்டியல், இது 3rd உண்டியல். நிறைய காசு இருந்துச்சு, ராமை எடுத்து தூக்கி போடாச்சு. அப்போ புது பெண் இருக்குன்னு தெரியுங்க, இது காலி எனக்கு பெண்ணு. ஸோ அதனால் நான் சும்மா வச்சுக்கலாம் அது ஞாபகார்த்தமாக. இந்த ஹேங்கிங் பால், ஹேங்கிங் பால் இது தான், இதுக்குள்ளே கட்டி அங்காடுவோம். இது என்னங்க கேட்பீங்க, இதுதான் இந்த சீக்ரெட். எங்கள் அப்பா எதுவும் இதுதான் இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க, சீக்ரெட் பாக்ஸ். காசு எனக்கு மந்த்லி பாக்கெட் மணி 500 ருபீஸ் கிடைக்கும். ஸோ 20 ருபீஸ் காயின், ரேர் காயின், 20 ருபீஸ் காயின். அது மாதிரி 3 காயின் வச்சுருக்கேன், 3 காயின் வச்சுருக்கேன். அது என் ஃப்ரெண்ட்ஷு பிராண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸ்க்குள்ளேருந்து இன்சைட் ஸ்கூல் பேக்கு, இது வந்து என் பேட்மிண்டன் பேக்கில் யோகா மேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ யோகா மேட்டு, இது வந்து சும்மா அழு, இதெல்லாம் வந்து சும்மா பேப்பர். இதுங்களோட பேப்பர் நடுவில் இருக்குன்னு, இது வந்து ஷூ உள்ள இருக்குது, ஷூ அழுக்காயிடும் அழுக்காயிடும். ஆனால் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இது வந்து பால் விளையாட, இது வந்து சைக்கிள். ஸோ இந்த விண்டோ இன்சைடில் போனால் பிளான்ஸு, வெள்ளியும் பிளான்ஸு. இது வந்து சோனி டிவி, 50-inch சோனி டிவி. எஃப்எஸ் தெரியும் நினைக்கிறேன், 50-inch சோனி டிவி. இது என்னோடய எங்கள் அப்பாவோடய அவார்டு. இது இது ரன்னிங் சார் ஃபஸ்ட் ப்ரைஸு, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸு. இது 4th ஸ்டாண்டர்டில், இது 1st ஸ்டாண்டர்டில். அப்புறம் வந்து இது வந்து மெடிசன் பால் த்ரோட ஹை ஜம்ப்க்கான ஸ்டாண்டர்ட் ஹை ஜம்ப்ல இந்த பென்சில் கொடுத்தாங்க, எக்ஸாமில் காப்பி அடிக்க நல்லா யூஸ் ஆகும். இது வந்து எங்கள் அம்மாவோட இது லேசர் பிரிண்டிங் சர்டிஃபிகேட்டு. இது அயன்மேனு,
இது வந்து பிக் அண்ட் ட்ராப்பு செகண்ட் ப்ரைஸ். இது வந்து எங்கள் அப்பாக்கே தெரியாது, இதை நான் உடச்சிட்டேன். அது எங்கள் ஃபோட்டோவில் அது வந்துக்கெல்லாம் கிராக் தெரியும், உங்களுக்கு உடச்சிட்டேன். அப்புறம் இதுதான் வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. இது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெண்ணின் செல்வம் பார்ட் 1 எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்படியே அவங்க டிவிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது என் ஃபோட்டோ, எங்கள் அப்பா ஃபோட்டோ. இது வந்து ஒலிம்பியட் மெடல். இது வந்து NCO ஃபர்ஸ்ட் மெடல், செகண்ட் ரேங்க்கு கோல்டு எக்ஸலன்ஸு. இது வந்து ஒலிம்பியாடு மேக்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸு. இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் குக்கிங் ஸ்டாண்ட் அந்த ப்ரைஸில் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து ஃபிஷ் டேங்க். இதுதான் வந்து என் பேட்மிண்டன் பேக்கு. ஸோ நல்லாயிருக்கும் யானக்ஸு. இது வந்து உரிமை புக்ஸு, சீக்கிரட் அதெல்லாம் காட்டக்கூடாது. சும்மா சொன்னேன் தீஷா புக்கு, ஜெனக்ஸ் சீரீஸ் கூட இருக்குது. நான் ஸ்டோரி புக்ஸ் அந்த வரை படிக்க மாட்டேன். என்னால் 2-3 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது, தமிழ் இது இங்கிலீஷு. ஸோ இது உள்ள கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் கலையாமலான் இருக்கும். காமிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் என்ன தான் திட்டுவீங்க. இது வந்து ஃபிஷ் டேங்க் 2 உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைட்டு அதெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது வந்து அந்த க்ரீன் அண்ட் ஃபுட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் புக்ஸு. ஸோ இதோட வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். 6 பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சீக்வன்ஸ் வந்து ஹால் வரையும் ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம், அதுவும் இன்றைக்கே வந்துடும். ஸோ இது அதுதானே, இது ஹெல்மெட்டு, ஃபேன், இதுதான் மாவரைகிறாங்க, என் பேட்டு, அதெல்லாம் இதை காட்டுறது பேட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அதெல்லாம் ஜேவி கிரிக்கெட்டில் தான் வரணும், அதுதான் காட்டோம். சோஃபா பண்ணி ஒரு அப்படியே ஃபுல் 360 வியூ பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம வீடு, ஃப்ளோர் 360 பார்த்துக்கோங்க. வெப்சி பால்லாம் இருக்குது, அதெல்லாம் உடஞ்சிருச்சு, சும்மா வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ளவரும் செல்ல குட்டி ஒன்று இருக்கா. ஏன்டா இதில் போட்டிங்கன்னா டேங்க் வாங்கணும் நம்ம. அது வந்து கிளாஸ் டேங்க் பவுல் மாதிரி பெருசாக பவுல் வாங்கிக்கலாம். அது இதுதான் அந்த பூஜா டேபிள் வச்சுருக்கிறது முடியல கீழே. ஸோ நம்ம பார்ட் 1 இதோடய நம்ம முடிச்சு. என்னடா வீடியோலாம் கம்மி கம்மி நேரத்தில் போடணும்னு பார்ப்பீங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆடா உள்ளே வந்து இதை விட ரொம்ப அந்நீட்டாக இருக்குது, ரொம்ப கலையாமலையான் இருக்குது. ஆ சரி பண்ணிட்டு பார்ட் 2 வரும். ஏன்னா இதை விட அங்கே ரொம்ப அதிகனாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். அது வரையும் உங்கள் வேலை போகிறது உங்கள் வேணும் எக்ஸ்பிளோரர்.